வணக்கம் குழந்தைகளே, இணைய வழி கற்றலில் இணைந்து தமிழ் பயின்று கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது 10ஆம் வகுப்பு கவிதை பேழை, நீதி வெண்பா. பார்ப்போமா? 10ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை, நீதி வெண்பா. நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது பார்ப்போமா? தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம், அவ்வாறு பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியம் என்பது 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அல்லவா, அப்பொழுது இயற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடியது நீதி இலக்கியங்கள், மக்களுக்கு நீதியை சொல்லக்கூடியவை, எது சரி எது தவறு, எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள். அந்த நீதி இலக்கியங்கள் நம் 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய நூல்களில் பல நூல்கள் நீதி இலக்கியத்தை சார்ந்தன. அடுத்ததாக இருக்கக்கூடியது காப்பிய இலக்கியங்கள், பெருங்காப்பியங்கள், சிறு காப்பியங்கள் என்ற காப்பிய இலக்கியங்கள். அவற்றை தொடர்ந்து வரக்கூடியது பக்தி இலக்கியங்கள், ஒவ்வொரு சமயம் சார்ந்த இலக்கியங்கள், பக்தியை தூண்டக்கூடிய, பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாடுவோம் அல்லவா, அந்த மாதிரியான பக்தி இலக்கியங்கள். அதே போன்ற சிற்றிலக்கியம், சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரணி, உலா, தூது, பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய 96 வகை சிற்றிலக்கியங்கள், பிரபந்தங்கள் என்றும் சொல்லுவோம். அடுத்ததாக இக்கால இலக்கியங்கள், இன்று நம்முடைய நிலையில் இருக்கக்கூடியன, பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், இன்று 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டை சார்ந்த இலக்கியங்கள் எல்லாம், 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே 19, 20 இந்த நூற்றாண்டுகளை சார்ந்த இலக்கியங்கள் எல்லாம் இக்கால இலக்கியங்கள் என்று சொல்கிறோம். நாம் பார்க்கக்கூடியது நீதி இலக்கியம், நீதி வெண்பா பார்க்கவிருக்கிறோம். சிற்றிலக்கியங்கள் 96 வகை, அந்த 96 வகையில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீதி இலக்கியத்தை பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியங்கள் எதனை பாடுபொருளாக கொண்டன பார்ப்போம். அகப்பொருள், அகப்பொருளை சொல்லக்கூடியன, தலைவன் தலைவியரடுத்து நிகழக்கூடிய அக ஒழுக்க நிகழ்வுகளை சொல்லக்கூடியன அகப்பொருள் இலக்கியங்கள். தூது இலக்கியங்கள் அவற்றை மிகுதியாக சொல்லக்கூடியன. அடுத்தது புறப்பொருள் பற்றியது, அந்த புறப்பொருள் பற்றிய செய்திகளை சொல்லக்கூடியது ஒரு உதாரணம். அகப்பொருளுக்கு ஒரு உதாரணம் தூது இலக்கியம் கொடுத்தது போல, புறப்பொருளுக்கு ஒரு உதாரணம் பிள்ளைத்தமிழ். உயர்த்த உலகத்தில் சிறந்த அரசனையோ அல்லது மக்களில் சிறந்தவரையோ தெய்வத்தையோ குழந்தையாக பாவித்து பாடக்கூடியவை, 10 பருவங்களாக அமைத்து பாடக்கூடியவை பிள்ளைத்தமிழ் என்று சொல்வார்கள். இவை ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்று 2 வகையாக பகுக்கப்படும். அடுத்து துதிப்பொருள்கள், இறைவனை துதித்து பாடக்கூடியவை துதிப்பொருள்கள். அற்புத திருவந்தாதி, காரைக்கால் அம்மையார், புனிதவதியார் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர்கள் எழுதியது அற்புத திருவந்தாதி. இறைவனை, சிவபெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனை துதித்து பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி. அடுத்து தத்துவ பொருள், நெஞ்சு விடுத்துவது. நெஞ்சு விடுத்துவது என்பது முதலில் தமிழில் எழுதிய தூது இலக்கியம். நெஞ்சு விடுத்துவது கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் எழுதியது, தத்துவ பொருள் நிறைந்ததாக. இதுவே அங்கு தூது இலக்கியம், அகப்பொருள் இலக்கியம் என்று பார்த்தோம். இங்கு நெஞ்சு விடுத்துவது என்பது முதல் தூது இலக்கியம், கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்டது, அது தத்துவ பொருள் நிறைந்தது. அடுத்தது நீதி பொருள், இதில் தண்டலையார் சதகம், அதாவது ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறோம். சரியா? இவைதான் என்று சொல்வதற்கில்லை, ஒரு ஒரு உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்தது பார்ப்போமா? குழந்தைகளே, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நீதி நூல்கள். எவையெல்லாம் நீதி நூல்களாக இருந்தன? முதலில் நீதி நூல்கள் என்று சொல்லும் பொழுதே பார்த்தோம், 11 கீழ்கணக்கு நூல்கள் நீதியை சொல்லக்கூடியன. சங்க காலம், சங்க காலத்திற்கு பின் வந்தது சங்கம் மருவிய காலம். அந்த காலத்தில்
சங்க காலத்திற்கும் சங்கம் அறிவிய காலத்திற்கும் இடையில் இருண்ட காலம் என்று ஒன்று இருந்தது. மக்கள் தன்னுடைய ஒழுக்கங்களை மறந்தனர், எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நெறியை மறந்திருந்தனர். அவர்களுக்கு நீதியை சொல்வதற்காக இயற்றப்பட்ட நூல்கள் அந்த நீதி நூல்கள். அந்த நீதி நூல்கள் மொத்தம் பதினெண் கீழ்கணக்கு என்று பார்ப்போம். பதினெண் மேல்கணக்கு என்பது பத்து பாட்டும் எட்டு தொகையும், பதினெண் கீழ்கணக்கு என்பது இந்த நீதி நூல்கள். அந்த நீதி நூல்களில் நமக்கு உலகம் முழுவதும் தெரிந்த நூல் திருவள்ளுவரது திருக்குறள். அதே போன்று வெற்றி வேர்க்கை அதிவீர ராம பாண்டியர் எழுதியது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பால பாடங்களாக படிக்கிறோம் அல்லவா. அடுத்து நீதி நூல் களஞ்சியம், இவையெல்லாம் நீதியை சொல்லக்கூடியன. நீதி நூல்களின் சாரம், இவையெல்லாம் நீதியை சொல்லக்கூடியன. ஔவையாருடைய நீதிகள், பாரதியாருடையது, ராமகிருஷ்ணருடையது, விவேகானந்தருடையது என்று இவர்களெல்லாம் சொன்ன நீதியை சொல்லக்கூடிய இலக்கியங்கள். உலக நீதி, உலகநாதர் அவர்கள் எழுதிய உலக நீதி, அதே போன்று குமரேச சதகம், இதையும் நீதி நூல் தான். இந்த மாதிரியான நீதி நூல்கள். அடுத்தது நம்முடைய இன்று பார்க்கக்கூடியது நீதியை சொல்லக்கூடிய நீதி வெண்பாவை பார்த்திருக்கிறோம். நீதி என்றால் என்ன? திருக்குறள் உலக பொதுமறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீதி என்ற சொல் எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை. அப்பொழுது திருவள்ளுவர் நீதியை பற்றி சொல்லவில்லையா? சொல்லியிருக்கிறார், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்கணி. தராசு இரண்டு பக்கங்களும் தட்டுகள் இருக்கும், அந்த தட்டுகளில் வைக்கக்கூடிய பொருள்களை நேராக காட்டும். ஒரு கிலோ கல் வைத்தால் ஒரு கிலோ பொருளை காட்டும். எந்த பக்கமும் உயர்ந்து தாழ்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக நீதி தேவதையின் கையிலும் தராசு கொடுத்திருப்பார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்கணி என்று வள்ளுவர் பாடியிருக்கிறார். அதே போன்று நீதியோடு வாழ்ந்த நம்முடைய சான்றோர்களை பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடியது மனுநீதி சோழன். கேள்விப்பட்டிருப்பீர்கள், திருவாரூரை ஆட்சி செய்தவர் சோழ அரசர் மனுநீதி சோழன், திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? நீதியோடு வாழ்ந்தார். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அனைவருக்கும் நீதியை வழங்கினார். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? இருக்கிறது, அகிரினை உயிர்களுக்கும் நீதி வழங்கினார். அந்த நீதியை தவறு செய்தது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீதி வழங்கினார். அறியாமல் செய்ததாக இருந்தாலும் அதற்கும் தண்டனை உண்டு என்று நீதியை செம்மையாக காப்பாற்றியவர். அதனால்தான் மனு நீதி சோழன் என்றே அழைக்கப்படுகிறார். இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மனுநீதி சோழன் ஆட்சி செய்கிறார். அவருக்கு பல்லாண்டுகளாக குழந்தை பேர் இல்லை. அதன் பிறகு வரமிருந்து பெற்ற பிள்ளை வீதி விடங்கன் பிறந்து அவன் குமரப்பருவம் எய்துகிறான். அவனுக்கு ஆசை இந்த நகர்வளம் போய்விட்டு வர வேண்டும் என்பதற்காக போகிறான். இளவரசனாக பட்டம் சூட்டிக்கொள்கிறான். நகர்வளம் பட்டம் சூட்டுகிறார்கள். நகர்வளம் சென்று வருவதற்காக போகிறான். அந்த காலத்தில் இளவரசன் போகிறான் என்றால் பக்கத்தில் வாத்தியங்கள் எல்லாம் போவார்கள், படை வீரர்கள் எல்லாம் போவார்கள். தேரில் அந்த மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கன் கல் தேரில் வருகிறான். பக்கத்தில் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த போகக்கூடிய வழியில் மேளதாளங்கள் வாத்திய முழக்கங்கள் எல்லாம் கேட்கின்றன. அந்த காலத்தில் இயற்கை சூழ்ந்த பகுதியாக இருக்கும் அல்லவா. அந்த நகரை வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பசுக்கள் திடீர் என்று அந்த ஒலியை கேட்டவுடன் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது, ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. பிறந்த சில மாதங்களே ஆன பசுங்கன்று துள்ளி திரிந்து பாய்ந்து ஓடுகிறது. அதற்கு தெரிந்திருக்காது அல்லவா இந்த ஒலிகளை இவ்வாறு கேட்டதில்லை. துள்ளி திரிந்து பாய்ந்து ஓடுகிறது. அந்த ஓடிய பசுங்கன்றானது இந்த தேர்காலில் வந்து விழுந்து விடுகிறது. இந்த தேர்காலில் வந்த பசு விழுந்து விடுகிறது. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த இளவரசன் தானே தெரிந்தும் செய்யவில்லை, தவறுதலாக எங்கேயோ நுழைந்து வந்த அந்த பசுங்கன்று தேர்காலில் இட்டு மடிந்து விடுகிறது. அதன் காரணமாக அனைவரும் துடித்து எழுகின்றனர். மக்கள் அதிர்ச்சி உறுகின்றனர், அமைச்சர்கள் அதிர்ச்சி உறுகின்றனர், வீதி விடங்கன் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுகிறான். இவ்வாறு ஆகிவிட்டதே, மனம் பதைபதைக்கிறது. தெரிந்து செய்யவில்லை, தெரியாமல் செய்தது. ஆனாலும் அதற்காக தான் பொறுப்பெடுத்து கொண்டு வருத்தம் அடைகிறான்.
ஆனால் அந்த காலத்தில் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் என்றால், மனுநீதி சோழனுடைய ஆட்சியில் யாருக்காவது அந்த நாட்டில் குற்றம் இழைக்கப்பட்டால், அந்த குற்றம் இழைக்கப்பட்டவர்கள் அரசனுடைய அரண்மனைக்கு சென்று அங்கு ஒரு ஆராய்ச்சி மணி கட்டியிருப்பார்கள். அந்த ஆராய்ச்சி மணியை அழித்தோமே ஆனால் அந்த மன்னரே வெளியே வந்து என்ன தவறு நிகழ்ந்தது என்பதை கேட்டு அதற்கான தீர்வும் சொல்லுவார், நீதி வழங்குவார். பதைபதைக்கிறார், வந்து பார்க்கிறார், ஆராய்ச்சி மணி அடிக்கப்படுவதை கேட்கிறார். அது யார் அடிப்பது என்று பார்க்கிறார், ஒரு பசு அடித்து கொண்டிருக்கிறது, கண்ணீரோடு அடித்து கொண்டிருக்கிறது, துடித்து போகிறார். அந்த பசு மன்னர் பக்கத்தில் வந்தவுடன் விரைந்து செல்கிறது, பசுவோடு சேர்ந்து அவரும் செல்கிறார். சென்ற இடத்தில் பார்க்கிறார், கன்று இறந்து கிடக்கிறது. காரணத்தை கேட்டு அறிகிறார்கள். அதன் பிறகு தன்னுடைய மகன்தான் இதற்கு காரணம், பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் கிடைத்த மகன்தான் காரணம் என்று அறிகிறார். அறிந்த உடனேயே கூப்பிடுகிறார், அமைச்சர்களை கூப்பிடுகிறார், காவலர்களை கூப்பிடுகிறார். தன்னுடைய மகனை எப்படி அந்த பசுவுக்கு தன்னுடைய குழந்தையை குழந்தை இழந்து துன்பமடைகிறதோ, தன்னுடைய கன்றை இழந்து துன்பப்படுகிறதோ அந்த பசு, அதே போன்ற ஒரு துன்பம் தனக்கும் வந்து சேர வேண்டும், தன்னுடைய மகனுக்கும் அதே மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேர்காலில் மகனை படுக்க வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை விட சொல்கிறார், யாரும் துணியவில்லை, இது அவன் மீது தவறில்லை, தெரியாது நடந்த நிகழ்ச்சி, அறியாமல் நடந்தது என்று சொல்கிறார்கள். தவறு செய்தவர்கள் தண்டனை அடைந்தே தீர வேண்டும், தெரிந்தோ தெரியாமலோ செய்தது தவறு. அதன் காரணமாக மகனை படுக்க வைத்து தானே தேரில் ஏறி தேரை விடுகிறார், மகன் இறந்து போகிறான். அதன் பிறகு தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள், இழந்த மகன் மீண்டு வருகிறான், அதெல்லாம் செய்தி. ஆக தன்னுடைய மகன் பல வருடங்கள் தவமிருந்து பெற்ற மகனே ஆனாலும் தவறு என்றால் தண்டனை வழங்கியவர்கள், நீதியில் சிறந்திருந்தார்கள், மனுநீதியில் சிறந்திருந்தார்கள். அடுத்தது இந்த பொற்கை பாண்டியன், பொற்கை பாண்டியனுடைய இது சோழன், இது பாண்டியன். பாண்டியனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாண்டியர்கள் நீதி வழங்கியவர்கள், கண்ணகிக்கு ஒரு துரோகம் நடந்துவிட்டது என்பதற்காக அந்த பாண்டியன் தன்னுடைய தவறை ஏற்று தானே உயிரை விடுகிறான், கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீதியில் சிறந்து விளங்கினான். அதே போன்று இந்த பொற்கை பாண்டியன் என்பவனும் கணவன் மனைவி இருவரும் குடும்பம் நடத்துகிறார்கள். இந்த மனுநீதி சோழன் இரவில் நகர்வலம் போவான், அதாவது மாறு வேடத்தில் போவான். அப்படி சென்றால்தான் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை மன்னன் முழுமையாக உணர முடியும், அடுத்தவர்கள் சொல்லி கேட்பதை விட தானாக உணரலாம் அல்லவா. அதன் காரணமாக நகர்வலம் செல்கிறான் இரவு நேரத்தில். அப்பொழுது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இரண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள், கண்ணே, நான் ஒரு வாரம் இந்த நகரத்தை விட்டு வெளியே செல்கிறேன், பத்திரமாக இருந்து கொள் என்கிறான். உடனே அந்த மனைவி சொல்கிறாள், நம்முடைய அரசன் நல்ல அரசன் இருக்கிறான், அவனுடைய ஆட்சியில் நமக்கு என்ன குறை, நான் தைரியமாக இருக்கிறேன், நான் அரசன் பார்த்து கொள்வான் என்று சொல்கிறான் அந்த மனைவி சொல்கிறாள். அதை கேட்கிறான் இந்த அரசன், நம் மீது நம் மக்கள் எவ்வளவு ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறான். அதன் காரணமாக இந்த கணவன் பிரிந்து சென்று விடுகிறான், மனைவி மட்டும் இருப்பதன் காரணமாக என்ன செய்கிறான், அந்த நாளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறான். ஒரு வீட்டில் மட்டும் வைத்தால் அந்த பெண்ணை தவறாக நினைப்பார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய எல்லார் வீடுகளிலும் கொண்டு வந்து வைக்கிறான். இதே போன்று ஒரு வாரம் செல்கிறது. அதன் பிறகு இரவு நேரத்தில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை பற்றி இந்த உலக மக்கள் என்ன செய்து கொண்டு என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக செல்கிறான். செல்லும் பொழுது அந்த வீட்டில் ஒரு ஆண் குரல் கேட்கிறது, இவருக்கு இந்த கணவன் ஒரு வாரம் கழித்து வருவதாக சொன்னான், ஒரு நாள் முன்பாகவே அந்த வீட்டில் ஒரு ஆண் குரல் கேட்கிறது என்ற சந்தேகத்தின் காரணமாக ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது அந்த பெண்ணுக்கு என்று நினைத்து கதவை தட்டுகிறான். கதவை தட்டிய உடனே அது அவனுடைய கணவன் தான் என்று தெரிந்து விடுகிறது. அதன் காரணமாக கணவன் இல்லாத பொழுது யாரோ வந்து கதவை தட்டினால் அந்த பெண்ணுக்கு தவறான ஒரு எண்ணம், பெண்ணை பற்றியதான தவறான எண்ணம் வந்துவிடும் என்ற காரணத்தினால் அனைத்து வீட்டு கதவுகளையும் தட்டி விட்டு செல்கிறான். மறுநாள் காலை எழுந்து மக்கள் முறையிடுகிறார்கள் அந்த பாண்டியனிடத்தில் சென்று, எங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் எல்லார் வீட்டு கதவையும் ஒரு கள்வன் தட்டிவிட்டு சென்றிருக்கிறான், அவருக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்க அந்த பொற்கை பாண்டியன்
அவையை கூட்டுகிறான். அந்த மக்களிடத்திலே நீங்களே கூறுங்கள், அந்த கள்வனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அந்த மக்கள் சொல்கின்றனர். கையை தட்டியவனை கையை வெட்ட வேண்டும். அது பழிக்கு பழி என்பார்கள் அல்லவா, தட்டினான் அல்லவா, அந்த தட்டிய கையை வெட்ட வேண்டும் என்கிறான். உடனே அந்த பாண்டியன் தன்னுடைய வாளை எடுக்கிறான், தன்னுடைய கையை வெட்டி கொள்கிறான். மக்கள் அதிர்ந்து போகின்றனர், உண்மையை அறிகிறார்கள். அதன் பிறகு கடவுள் அருளால் பொற்கையாக மாறியது, அதன் காரணமாக பொற்கை பாண்டியன். ஆக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை உறுதியாக இருந்தது. அப்படிப்பட்ட நீதியை சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் நாம் இன்றும் நீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியை தொடர்ந்து பார்ப்போம். நமக்கு நீதி நூல்களாக இருக்கக்கூடியன. இப்பொழுது நீதியை பார்த்தோம். அடுத்தது வெண்பா. வெண்பா என்ன என்றால், தமிழில் நான்கு வகை பாக்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்று நான்கு வகை பாக்கள். அந்த நான்கு வகை பாக்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது வெண்பா. நமக்கு வெண்பா என்று சொல்வதன் காரணமாக வெண்பாவை பார்ப்போம். வெண்பா என்பது ஒரு இலக்கண அமைப்பில் இருக்கக்கூடியது. குறைந்தது 2 அடிகள், அதிகபட்சமாக 12 அடிகள் வரை இருக்கக்கூடியது. கடைசி அடியில் 3 சொற்களும், 3 சீர்கள், சீர்கள் என்றால் சொற்கள், கடைசி அடியில் 3 சீர்களும், மீதம் இருக்கக்கூடிய அடிகளில் 4 சீர்களும், 4 சொற்களுமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வெண்பாவில் நாம் அறிந்தது திருக்குறள் வெண்பா வகையில் அமைந்தது. குறள் வெண்பா என்று கூறுவார்கள். 2 அடிகளால் ஆனது குறள் வெண்பா. அதே போன்ற நலவெண்பா, நலனது கதையை சொல்லக்கூடியது, நலன் தமயந்தி கதையை சொல்லக்கூடிய இவையும் நலவெண்பா. இதுவும் வெண்பா இலக்கியம். அதே போன்று மூதுரை வெண்பா இலக்கியம். இந்த மாதிரியான வெண்பா நூல்கள் நிறைய இருக்கின்றன. ஆக வெண்பா என்பது ஒரு இலக்கண அமைப்பு. அதை இந்த வகுப்பிலேயே அடுத்தது பார்ப்பீர்கள். வெண்பா இலக்கியம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதை பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நீதியை பார்த்தோம், வெண்பாவை பார்த்தோம். அடுத்தது அந்த பாடலுக்கு வருவோமா? இந்த நீதி வெண்பா பாடலை பாடியவர் செய்கு தம்பி பாவலர். இவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இவருடைய பெருமையை கருதியதன் காரணமாகத்தான் அஞ்சல் தலையாகவும் நம்முடைய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்கு தம்பி பாவலர் யார் என்றால், இந்த பக்தி இலக்கியத்தில் சீராப்புராணம், இஸ்லாமியர்களுடைய சமயத்தை தழுவி எழுதப்பட்டது சீராப்புராணம். கேள்விப்பட்டிருப்பீர்கள், சீராப்புராணத்தை எழுதியவர் உமறுப்புலவர். அந்த உமறுப்புலவர் எழுதிய சீராப்புராணத்திற்கு உரை எழுதியவரும் இந்த செய்கு தம்பி பாவலர் தான். அவரை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். நூல் வழியாக கொடுத்திருக்கிறார்கள். இவர் சதாவதானம் அறிந்தவர். சதாவதானம் என்றால் என்ன? நமக்கு சதம் என்றால் என்ன தெரியும். எப்படி தெரியும்? கிரிக்கெட்டில் சதம் அடித்தார் என்று சொல்லும் பொழுது சதம் என்றால் 100 என்று தெரியும். அதே போன்று இங்கு சதாவதானம் என்றால் ஒரே நேரத்தில் 100 விதமான செயல்களில் கவனத்தை செலுத்தக்கூடியவர். நமக்கு ஒரு செயலை ஒரு நேரத்தில் செய்யும் பொழுதே தத்தளித்து கொண்டிருக்கிறோம், நம்மால் முடியவில்லை. ஒரே நேரத்தில் 100 விதமான செயல்களில் கவனம் செலுத்தக்கூடியவர், அந்த பெருமைக்குரியவர் இந்த செய்கு தம்பி பாவலர் அவர்கள். அதே போன்று பதின்கவனகம் என்று சொல்வார்கள், 10 விதமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்பார்கள். சதாவதானம் என்றால், சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். 100 விஷயங்கள் நம்மிடத்தில் ஒன்று சொன்னால் கூட நம்முடைய காதில் விழாது. 100 செய்திகளையும் காதில் வாங்கி கொண்டு அதற்கு விடையளிக்கக்கூடியவர் என்றால் எத்தனை சிறப்பு மிக்கது. சரி, அப்படிப்பட்டவரை பார்த்து பார்க்கலாம். நூல் வழி சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர் 1874 1950 இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர்.
பதினைந்து வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீனா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றவர். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அவருடைய ஒரு பாடல் இங்கு நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள், பார்ப்போம். அதற்கு முன்பாக நூல் வழியை பார்க்கலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். நம்முடைய ராஜாக்கள் பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ராமாயண காவியம் தெரியும். தசரத சக்கரவர்த்தி அவருடைய குலகுரு வசிஷ்டர். அவர் சொல்வதை கேட்டுதான் தன்னுடைய அரசாட்சியை செய்திருக்கிறார். வசிஷ்டர் என்ன சொல்கிறாரோ அதனை கேட்டு தசரத சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்திருக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போன்று அதியமானுடைய அவையை அலங்கரித்த புலவர் ஔவையார். ஔவையாருடைய வழிகாட்டுதலின்படி அதியமான் செயல்பட்டிருக்கிறார். ஆக அந்த காலத்தில் புலவர்கள் புலமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு அந்த மன்னன் ஆட்சி செய்திருக்கிறான். ஆக பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்திருக்கிறான். கற்றவர் வழி அரசு செல்கும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு நீர் ஊறும் நீர் போல, இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எப்படி அந்த மணற்கேணியை தோண்ட 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 நீர் சுரந்து வருகிறதோ அதே போல நாம் படிக்க 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 அறிவு வளரும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர். ஆக கல்வி என்பது மிக 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 முக்கியமானது. ஔவையாருடைய பாடலில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஈ என இரத்தில் இழிவானது என்று சொல்கிறார்கள். ஆனால் கல்விக்காக பிச்சை எடுத்தான படி என்று சொல்கிறார். அடுத்தது, பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல. எப்படி பூக்கள் பூத்திருக்கும் சோலைகளில் வண்டுகள் அந்த தேனை பருகுவதற்காக அந்த பூக்கள் இருக்கக்கூடிய இடம் தேடி சென்று தேனை உண்ணும், அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நூல்கள் எங்கு இருக்கிறதோ, நூல் நிலையம் எங்கு இருக்கிறதோ அதனை நாடி சென்று நூல்களை படித்து நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நூல் நிலையங்களில் எழுதியிருப்பார்கள், என்னை நோக்கி நீ வந்தால் உன்னை நோக்கி உலகம் வரும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். சரி, இப்பொழுது பாடலை பார்ப்போமா? அருளை பெருக்கி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. கல்வி என்ன செய்கிறது? அருளை பெருக்கி. இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பண்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் பண்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பல நூல்களை கற்று அந்த நூல்கள் மூலமாக பலர் பேரை பற்றி நாம் அறிந்து கொண்டு நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக அருளை பெருக்கக்கூடியது அறிவை திருத்தி. இப்பொழுது இந்த அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்று சொல்லும் பொழுது
படிக்காத மேதைகள் எல்லாம் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்களே, ஆக கல்வி ஒன்று மட்டுமே சிறப்பு என்று சொல்கிறீர்களே என்றால், அவர்கள் கல்வி பெற்றார்கள், படிக்காதவர்களும் கூட அனுபவ கல்வியில் சிறந்திருந்தார்கள். நாம் ஏட்ட கல்வியில் சிறந்திருக்கிறோம், அவர்கள் அனுபவ கல்வியில் சிறந்திருந்ததன் காரணமாகத்தான் கல்வியின் மேன்மையை உலகிற்கு எடுத்து உரைத்தார்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி தெளிவுபடுத்தக்கூடியது. நம்ம எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறோம் அல்லவா, அந்த அறிவை திருத்தி மருளை அகற்றி. நாம் ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம், எது சரி எது தவறு என்று தெரியாத மயக்கத்தில், அதுவும் இந்த இளம் பிராயத்தில், இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் எது சரி எது தவறு என்ற ஒரு சிந்தனை இல்லாமல், பார்ப்பதெல்லாம் கண்ணால் கண்டதே காட்சி என்று பார்த்து கொண்டு மனதை சிதறடித்து கொண்டிருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் மாற்றி இதுதான் சிறந்தது என்று நம்முடைய மயக்கத்தை போக்கி, மருளை அகற்றி, தெளிவு இல்லாது இருக்கக்கூடிய மயக்கத்தை போக்கி மதிக்கும் தெருளை, நல்ல ஒரு தெளிவை தரக்கூடியது. அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாக நம்மை தெளிவுபடுத்தக்கூடியதும் ஆவி. ஆவி என்றால் உயிர், நம்முடைய உயிர் இருக்கிறதுல, அந்த உயிருக்கு அருந்துணையாய் நாம் வாழ்வதற்கு நமக்கு அரிய துணையாக புத்தகங்கள் படித்தால் ஒன்று சொல்வார்கள், நாலடி இரண்டடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாது என்று. நாலடி என்று சொல்லக்கூடிய நாலடியாரையும் இரண்டடி என்று சொல்லக்கூடிய திருக்குறளையும் கற்றுவிட்டோமே ஆனால் நம்மிடத்தில் யாரும் வந்து பேசி முடிக்க முடியாது. நாலடி இரண்டடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாது என்று சொல்வார்கள். அதே போன்று இங்கு அத்தகைய நூல்களை கற்று கல்வி பெற்று சிறந்திருக்கக்கூடியவர்கள் நாம், ஆவிக்கு அருந்துணையாய் நமக்கு அரிய துணையாக இருந்து, அருமையான துணையாக இருந்து இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. ஆக ஔவையார் சொன்னது போல, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஆக கல்வி என்பது மிக 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 தேவையான ஒன்று. அன்னச்சத்திரம் ஆயிரம் நாட்டலிடும் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் சிறந்தது, பாரதியார் சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆக கல்வி என்பது நம்முடைய வாழ்வை வளரச் செய்யக்கூடியது, வளமடைய செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட கல்வியை பெறுவோம், சிறந்து வாழ்வோம். ஆக அவருடைய பாடலில் கல்வியினுடைய இன்றியமையாமையை மிக அருமையாக விளக்கிச் சொல்கிறார். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அந்த பாடலினுடைய பொருளை ஒரு முறை பாருங்கள். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். எந்த நிலையிலும் கல்வியை போற்ற வேண்டும். கல்வி என்பது உயர்ந்த வாழ்வை நமக்கு தரக்கூடியது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையாரும், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று வள்ளுவரும் கூறியிருக்கிறார். கற்க அது சொல்லக்கூடியது அனைத்துமே கட்டளையாக. கற்க கசடு அற பிழை இல்லாமல், கற்க கசடர கற்பவை கற்றபின், நீ படிக்க வேண்டியதெல்லாம் படித்த பின், நிற்க அதற்கு தக, நீ என்ன படித்தாயோ படித்ததை வாழ்வில் வழிகாட்டி அதன்படியாக நட, எதை படித்தாயோ அதை பின்பற்றி நட. நாம் படிப்போம், அன்புடைமையை பற்றி படிப்போம், ஆனால் அடுத்தவர்களிடத்தில் கோபமாக நடந்து கொள்வோம். ஆக எதை படிக்கிறாயோ அதன்படி நட. நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள், நல்ல கல்வியை பெறுங்கள், வாழ்வில் வளமடைந்து வாழுங்கள். நன்றி மாணவர்களே.